ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. முந்தைய பாசுரமான புள்ளும் சிலம்பினகான் என்ற பாசுரத்திலே ஹம்சாவதாரம் எடுத்த எம்பெருமானுடையவும் அவன் திருவடிகளை சரணாகதி மூலம் நமக்கு காட்டி கொடுத்த ஆச்சாரியனையும் ஓங்காரத்தின் அர்த்தத்தை உபதேசம் செய்த அந்த ஆச்சாரியனையும் அனுபவித்தோம். இந்த கீசுகீசென்றெங்கும்ங்கிற பாசுரத்தில் பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம்னு சொல்கிறதான அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நமக்கு காட்டி கொடுத்து அவன் ஒருவனே அடையத்தக்கவன் என்று அறுதியிடுவர்கள் ஆச்சாரியர்கள்னு ஆண்டாள் பிரசாதிக்கிறார். இது கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன்னு. கீசு கீசு எங்கும்னா அந்த கீச் கீச்சுங்கிறதான சப்தம். இந்த சப்தம் எப்படி வருது அப்படின்னா பிராட்டியும் பெருமாளும் பேசிக்கிறாளாம். இந்த ஜீவாத்மா முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ணித்து, அதுக்கப்புறம் அதனுடைய குற்றங்குறைகளை எல்லாம் மறைத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தாள் பிராட்டி. அப்படி கீசு கீசன்னு இதை இந்த ஜீவாத்மாவுக்கு வைகுண்ட பிராப்தி கொடுங்கோ அப்படின்னு பிராட்டி எம்பெருமானை கேட்கிறாள். இது கலந்து பேசின பேச்சு. இப்போது முதல்ல பிராட்டி என்ன பண்ணுறா, ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறது, இந்த ஜீவாத்மாவுக்கு நீங்கள் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுதலாக வைக்கிறார், ரிக்வஸ்டாக. அதை எம்பெருமான் கேட்கலன்னா அப்போது அவனை கெஞ்சிறா, தயவு பண்ணி கொடுத்துருங்களே, லோகத்தில் தப்பு பண்ணாதவா தான் யார், இந்த பிரகிருத்தினுடைய இது அவங்ககிட்ட இருக்குது, அது அவனாக பண்ணலை அப்படின்னு எத்தை எத்தையோ சொல்லி எம்பெருமானை கெஞ்சி அவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்க பார்க்குறார். அதுக்கும் எம்பெருமான் ஒத்துக்கலேன்னு வச்சுங்கோ, அவனை நிர்பந்தப்படுத்துகிறார், இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடுப்பேளா இல்லையா அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறார். அந்த நிர்பந்தத்துக்கும் அவன் செவிசாய்க்கலைன்னா அவனை தன் வடிவழகினாலே மழக்கி, இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், தான் நினைத்த காரியத்தை, அதாவது அந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் கட்டாயம் மோட்சம் கொடுக்க வேணும்னு தான் நினைச்ச காரியத்தை பிராட்டி சாதிச்சு முடுறான். இது கீசு கீசுன்னு பெருமாளும் பிராட்டியும் கலந்து பேசுகிறதான பேச்சு. பாஷ்யக்காரரும் தான் ஸ்ரீரங்க நாயகி ஸ்ரீரங்கநாதனும் ஏக திருவோலக்கத்திலே
அந்த மிதுன பிராப்தியத்தில் சரணாகதி பண்ணுறார். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த சேர்க்கையில் சரணாகதி பண்ணுறார். அப்படி சரணாகதி பண்ணும்போது முதல்ல பகவன் நாராயணாபிமதானுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயன்னு பிராட்டியை சரணம் புகுகிறார். பிராட்டியும் அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்தியத்தேன்னு பிரதி உத்தரம். அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போ அப்படின்னு அகிலேகேய பிரத்தினியேகன்னு அந்த பெருமாள்கிட்ட போய் பெருமாள் அந்த சரணாதியை திண்டு பெருமாளும் பாஷ்யக்காரரும் பேசுகிறா. அதுவும் கீசு கீசுன்னு கலந்து பேசுகிற சப்தம்தான். பரிபூர்ணானவரத நித்திய விசதம் அனன்ய பிரயோஜன அனவதிக அதிசய பிரியமத அனுபவத்துவம் ததா விதமத அனுபவ ஜனித அனவதிக அதிசய பிரீத்திகாரித சேஷ வஸ்தோஷித சேஷ சேஷதைகரதி ரூப நித்திய கிங்கரோபவான் அந்த பாஷ்யக்காரர்கிட்ட பேசுகிறார் ரங்கநாதர். இப்படி பிராட்டி பகவானிடத்துல பேசுகிறதாகவோ அல்லது பிராட்டியும் ஜீவாத்மாவும் பேசுகிறதாவோ அல்லது பெருமாளும் ஜீவாத்மாவும் பேசுகிறதாவோ இப்படி இரண்டு பேர் கலந்து பேசும்போது கீச்சு கீச்சுங்கிறதான அந்த ஒலி எழுறது, அதை தான் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இந்த ஆனைச்சாத்தன்கிறது சாக்ஷாத் எம்பெருமானை சொல்கிறது. ஆனைன்னா கோலையா பீடங்கிறதான யானை, அதை சாத்து சாத்துன்னு சாத்தினவன். இப்போது நம்ம கலோக்கியில் என்ன சொல்கிறோம், இது அவனை நன்னா சாத் சாத்துன்னு சாத்தினேன்றோம் அடித்ததுக்கு. இப்படி சாத்தினேன்னு நான் வழக்கத்தில் அடித்தேன், ஹிம்சித்தேன், அவனை கொன்று போட்டேன் இப்படி இல்லாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாளோ நான் சாத்துன்னு. அப்படி உங்கள் பள்ளிக்கூடத்தில் வாசித்த போது வாத்தியார்கிட்ட அடி வேண்டா, என்னடா நீ சாத்து முறையா அப்படின்னா, அது இப்போ ஆழ்வார் இந்த பத்து நாள் உற்சவம் நடக்கிறதுனா அன்னன்னைக்கு என்ன சேவிச்ச பாசுரமோ அதை மட்டும் சாத்து முறை பண்ணுவாள், அது சின்ன சாத்து முறை. இந்த கடைசி நாள் சமுத்திர உதரமந்தரம்னு வேதமாக இருக்கட்டும் இல்லை பிரபந்தத்துலேயும் நிறையா சாற்று பாசுரங்களை சொல்கிறாளோனோ, அதனால் அது பெரிய சாத்து முறைன்னு சொல்லுவாள். நிறைய அடி வாங்கினா அது பெரிய என்னடா பெரிய சாத்து முறையா இன்னைக்குன்னு கேட்பான் ஃப்ரெண்டு. இது உலக வழக்கம். அந்த மாதிரி சாத்துறதுங்கிறதுனால என்ன அர்த்தம் வருதுன்னா கட்டுப்படுத்தி ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். புலனடக்கத்தின் மூலம் நம்மை தம்மிடம் சரணாகதி செய்ய தூண்டியவனான பகவானை ஆனைச்சாத்தன் அப்படின்னு ஆண்டாள் இங்கே விழிக்கிறாள். ஆனைச்சாத்தன்னு ஒரு பக்ஷின்னு ஒரு பக்ஷம் சொல்கிறவாளும் உண்டு. அதை பக்ஷின்னு சொன்னால் கூட அதுவும் பகவானைத்தான் குறிக்கும், ஏன்னா சர்வாந்தரியாமி பகவான். அதனாலே அந்த பக்ஷி ரூபமாக இருக்கிறதும் பகவான் தானே, அதனாலே ஆனைச்சாத்தன். சமானம் விரக்ஷம் பரிஸ்வஜாத்தேன்னு பகவானை பக்ஷியாவையே சாஸ்திரம் சொல்லித்து. இப்படி கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம். இப்போது பேச்சு அரவம் கேட்டிலையோ, இந்த சரணாகதி கத்தியத்திலே பாஷ்யக்காரரும் அந்த பிராட்டியும் பெருமாளும் அவ பேசின பேச்சினுடைய அந்த சாராம்சத்தை அதனுடைய அர்த்தத்தை அந்த சப்தங்களை நீ கேட்கவில்லையா? பேய் பேய் பெண்ணே. இப்போது பகவானுடைய குணானுபவத்திலே ஈடுபட்டவர்கள், பேய் எம்பெருமானுடைய பிச்சு அதிகம் ஏறியவர், பைத்தியம் பிடிச்ச மாதிரி எம்பெருமான் மேலே அவ்வளவு வெறி. இது பெண் என்றால் எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்களே, இது முன்னாடியே சொன்னோம்.
தான் பித்தராகி எம்பெருமானையும் பித்துன்னு சொல்கிறது தான் ஆழ்வாருடைய வழக்கம். முதல்ல தொண்டரடி புடியாழ்வார் எடுத்துப்போம். அவர் காவலை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுடையிருந்தோம் நமர் தமிழ் தமிழர்கள் மேலே மூ உலகுண்டு முழுந்த முதல்வன் இந் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே என்னார். சரி, நீ யமன் தலைமையில் காலை வச்சு புஷ்பமானத்தில் ஏறி சீவை கொண்ட வரணும்னு ஆசைப்படுறிய, அதுக்கும் நாத்தன் நான் தான், நித்தி விபூதி நாத்தன். சரி, உனக்கு கொடுக்குறேன்னார். அடுத்த பாசத்தில் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பிரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னர். நான் இப்போதானே மோட்சம் போகணுன்னார் யமந்தளம் மேலே காலை வச்சு. உடனே இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநாதன பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு இங்கே அர்ச்சாவதாரத்தில் ஈடுபடுறீரே பிராகிருத மண்டலத்தில். சரி, என்னை எல்லாரும் உபய விபூதிநாதன் சொல்லுவா, இந்த லீலா விபூதிக்கு நாதன் நான் தான், இதில் அர்ச்சாவதாரத்தில் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கணும்னு ஆழ்வார் நினைக்கிறார் போல இருக்கு. சரி, தந்தோம். இங்கேயே ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு இந்த ரங்கநாதனுடைய அர்ச்சாவதார திருமேனியை சேவிச்சுருங்கோன்னார். மூணாவது பாசம் ரொம்ப அண்ணார். வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் என்றதில் பதினையாண்டு பேதை பாதகமாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். இந்த பாலகனாக இருக்கும்போது 15 வயசு போடுறது, மீதி இருக்கிற காலத்தில் பாதி நாள் தூங்கி கழிச்சு போடுறோம் ராத்திரியில், அதுக்கு நடுப்புற பசிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ வியாதி, இதெல்லாம் வந்து பெருமாளை நாம் சரியாக அனுபவிக்க நம்மளால் முடியலை அப்படி பண்ணிவிடுறது. அதனால் எனக்கு இந்த பிறவியே வேணான்னார் எம்பெருமான் தலையபிச்சுண்டர். முதல் பாசுரத்தில் ஸ்ரீகண்டம் வேணும்னார், சரி ஆழ்வாருக்கு ஸ்ரீவைகுண்டத்தை கொடுப்போன்னு நினச்சார். ரெண்டாவதில் வேண்டாம் வேண்டாம், நான் அர்ச்சாவதார திருமேனியிலே ஆழங்கால் பட்டு இங்கேயே ஒன்று அனுபவிக்கிறேன்னார், அதுக்கும் சரின்னார். இப்போது எனக்கு பிறவியே வேண்டான்னா, பிறவி இருந்தால் தானே ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துகிண்டு ரங்கநாதரை சேவிக்க முடியும். இது என்ன இந்த மாற்றி மாற்றி பைத்தியம் மாதிரி ஆழ்வார் பேசுகிறாரேன்னு எம்பெருமான் நினச்சான். உடனே அவனையே பைத்தியன்றார் ஆழ்வார். மொய்த்தவள் வினையுள் நின்று முன்னெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான். இத்தனை அடியார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு அவனையே பித்தன் பைத்தியம் விட்டார். தாம் பைத்தியம் மாதிரி பேசிவிட்டு எம்பெருமானுக்கு பைத்திய பட்டத்தை கட்டிவிட்டார். இது குலசேகர் ஆழ்வாரும் பெயரே எனக்கு யானும் ஓர் பேயனேன்னர். அந்த மாதிரி மற்றவா பார்த்தா என்ன பைத்தியன்றா, ஆனால் ஐயோ இப்படி எம்பெருமான் அனுபவிக்காத பைத்தியமாக இருக்காளேன்னு எனக்கு அவளை பார்த்தா பைத்தியமாக தோன்றதுன்னு. இப்போது ஆழ்வார் பைத்தியமா இல்லை மற்றவா பைத்தியமானு தெரியாது கூட்டு. ஜடபரதரும் இப்படி தான், ரொம்ப சக்தியான பிரம்மஜானி அவர், இந்த எம்பெருமானுடைய சிந்தை வசைப்பட்டு அப்படியே பித்தராகவே அலைஞ்சதாக நாம் பார்க்குறோம் இதில். அதனால் பேய்ப்பெண்ணே என்றால் எம்பெருமானிடத்திலே பிச்சு ஏறியவர்கள் அப்படின்ற அர்த்தத்தை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காசும் பிறப்பும் கலகலப்பாக கைப்பேர்த்துங்கிற ஒரு பதத்தை ஆண்டாள் போடுறார். இதில் என்னமோ காசும் பிறப்பும் கலகலன்னு சத்தம் போடுறது, அதாவது அச்சுத்தாலி ஆமத்தாலின்னு என்னென்னமோ அந்நியாவதேசத்தில் அர்த்தத்தில் சொன்னான். அது பிராமணால் போட்டுக்காததான திருமாங்கல்யம், அதை பற்றி விசாரம் நமக்கு வேண்டாம். ஆனால் ஆண்டாள் திருவுள்ளம் அது இல்லைங்கிறது நன்னா தெரிகிறது. இந்த காசும் பிறப்பும் கலகலப்பும்னு சொன்னால் காசுன்னா என்ன, பணம் செல்வம் திருத்தக்க செல்வம்னு சொல்கிறோமோனோ. அப்போது பிராட்டி அந்த திரு அந்த
திருமந்திரத்தை இங்கே ஆண்டாள் சூச்சிப்பிக்கிறாள். காசுங்கிற பதத்தினாலே காசும் திருமந்திரமும் பிறப்பும் அப்படின்னா துவயம். ஏன்னா பிராமணனுக்கே இரட்டை பிறப்பாளன்னு பேர். அதனால் இந்த ரெண்டுன்னு சொல்கிறதுனால இது பூர்வகண்டம் உத்தரகண்டம்னு ரெண்டாக இருக்கிறதுனால துவயம், பிறப்பு என்பதனாலே துவயம். அப்புறம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. இப்போது யுத்த பூமியில் கீதையை உபதேசம் பண்ணுறான் எம்பெருமான். அதில் கடைசியில் சர்வதர்மான் பரித்யஜேங்கிறதான சரம ஸ்லோகம். அது என்ன, கைகலப்பும் கலகலப்பும் யுத்த பூமியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படும்போது வந்தது தானே. அதனால் இந்த கலகலப்பு கைபேர்த்ததானது சரம ஸ்லோகம் அண்ணி மற்றொன்றல்ல. அதனாலே காசுங்கிற பதத்தினாலே திருமந்திரத்தையும் பிறப்புங்கிற பதத்தினாலே துவயத்தையும் கலகலப்ப கை அப்படிங்கிறதுனால சரம ஸ்லோகத்தையும் கைபேர்த்து அப்படின்னா அது அனவரதம் அனுஷ்டானம் பண்ணி. வாசனருங்குழலாய்ச்சியர் எம்பெருமானே தன்னிடத்திலே ஒரு அபாரமான பிரேமம் பிரீத்தி. அப்படி இந்த உபனிஷத்துக்கள்லாம் அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானையே பிரேமிக்கின்றன. அந்த உபனிஷத்துக்களை ஆராய்ச்சி பண்ண வியாசர் முதலானவர்கள் இந்த வாசனருங்குழல் ஆட்சியர். இப்போது ஆட்சியர்களுடைய தொழில் என்ன, அந்த பாலை தயிராக தூச்சு அந்த தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து இது தானே, அதானே இடைச்சியருடைய தொழில், ஆட்சியருடைய தொழில் அதானே. இப்போது வாசனருங்குழல் ஆட்சியர்னா இந்த கடைவதான வியாபாரத்தை பண்ணி பகவானும் திருப்பார்கடலை கடைஞ்சான். அது தேவர்களுக்கு அமுது உண்ண கொடுக்க வேணுங்கிறதான ஒரு வியாஜம். அதனாலே தான் பிராட்டியை கொண்டான். அதனாலே பகவான் திருப்பார்கடலை கடைஞ்சு பிராட்டியை பெற்றான். சதுர்முக பிரம்மாவும் வேதங்களை கடைஞ்சான். அது ரிக் யஜுர் சாமங்கிறதான மூணு. அந்த மூன்று வேதங்களையும் தனித்தனியாக எடுத்து கடைஞ்சான். அதாவது இது ஒரு உதாரணம் சொன்னால் எப்படி வச்சுக்கலாம், இப்போது மூணு பசுமாடு, ரிக்வேதம்ங்கிறது ஒரு பசுமாடு, யஜுர்வேதம்ங்கிறது ஒரு பசுமாடு, சாமவேதம்ங்கிறது ஒரு பசுமாடு. இந்த மூணு பசுமாட்டிலேருந்தும் பாலை கறக்கிறோம். அந்த கறந்த பாலை தனித்தனியாக புற ஊற்றி வைக்கிறோம். அதை தனித்தனியாக கடையிறோம். கடைஞ்சால் மூணுலேருந்தும் வெண்ணெய் வருமா, அந்த மூணு வெண்ணையும் ஒரு சேர அதாவது ஒன்றா போட்டு ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி அதை நெய்யாக்குறோம். இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுங்கோ. இப்போது இந்த சதுர்முக பிரம்மா ரிக்வேதத்தை கடையும் போது அதுலேருந்து பூஹுங்கிற பதம் கிடச்சிது, யஜுர்வேதத்தை கடையும் போது புவஹாங்கிற பதம் கிடச்சிது, சுவஹாங்கிற வெண்ணெய் அந்த மூன்றாவது அதாவது சாமவேதத்துங்கிற பால் கடையும் போது கிடச்சிது. இப்போது அது இப்போ பால் வந்துதா, அந்த பாலை காய்ச்சி புற ஊற்றி கடையிறா. கடைஞ்சா அதில் அந்த பூஹுங்கிற சப்தத்திலேருந்து ஆங்கிற வெண்ணையும் அந்த புவஹாங்கிற பால்லேருந்து ஊங்கிற அக்ஷரமும் சுவஹாங்கிற பால்லேருந்து மாங்கிறதான அக்ஷரமும், இப்போ இந்த அகார உக்கார மகார சேர்த்தி தானே ஓங்காரம், அதானே பிரணவம். இப்போது இந்த மூன்று வெண்ணையும் ஒன்றா போட்டு காய்ச்சினா அந்த அ உ மாங்கிற மூணு வெண்ணையும் போட்டு காய்ச்சினா பிரணவங்கிறதான ஓங்காரங்கிறதான நெய் வந்தது அப்படின்னு. இது எம்பெருமான் கடைஞ்சது பார்க்கடலை ஒன்று, அதுக்கப்புறம் பிரம்மா கடைஞ்சது இந்த அதுலேருந்து வந்தது இந்த ஓங்காரம்.
அதுக்கு மேலே வியாசர் உபனிஷத்தெல்லாம் கடைஞ்சார். அதில் கடைஞ்சதுனாலே அவருக்கு கிடைச்சது என்ன, பிரம்மசூத்திரம். மத்தினாலோசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, புத்திங்கிற மத்தினாலே தயிர்ங்கிறதான உபனிஷதங்களை கடைந்து போக்யமான இந்த பிரம்மசூத்திரத்தை வியாசர் நமக்கெல்லாம் கொடுத்தார். பகவான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படிங்கிறத ஸ்தாபித்தார். அவனுக்கு சமமானவர்களோ அவனை காட்டிலும் விஞ்சியவர்களோ யாரும் இல்லை. இதை ஸ்ரீமத் ரகசீஸ்வரத்தில் சுவாமி தேசிகன் பகவானுக்கு ஒரு விசேஷமான திருநாமத்தை இடுறார், சமாதிக தரித்திரன்னு. இப்போ தரித்திரன்னா என்ன, ஏழ்மை உள்ளவன், பணங்காசு கையில் இல்லாதவன். அதவனை தானே, இல்லாதவன் தானே தரித்திரன்னு சொல்கிறோம். எம்பெருமானும் ஒரு தரித்திரன் தானா, அவனுக்கும் இல்லாமல் இருக்கான். என்ன இல்லாமன்னா, எம்பெருமான்கிட்ட இல்லாதே இல்லைன்னு அவன்கிட்ட போய் இல்லைன்னு எதை சொல்ல முடியும்னா, நிச்சயமாக சொல்ல முடியும். எம்பெருமானுக்கு சமமானவர்கள் யாராவது இருக்காளா, இல்லை. அப்போ அந்த விதத்தில் அவன் தரித்திரன். எம்பெருமானை விஞ்சியவர்கள், அவனுக்கு மேற்பட்டவர்கள், அவனை காட்டிலும் அதிகமானவர்கள் யாராவது இருக்காளா, இல்லை. இந்த ரெண்டு விஷயத்திலேயும் அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு அவனை காட்டிலும் வசத்தியாக அதிகமாகவும் யாரும் இல்லை, சமமும் இல்லை, அதிகமும் இல்லை. அதனால் இந்த சம அதிக விஷயங்களிலே அவன் தரித்திரனாக இருக்கான். அதனால் சம ப்ளஸ் அதிக தரித்திரன், அது சமாதிக தரித்திரன்னு அங்கே வந்துட்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக காமிக்கிறார். ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயான்னு ஆழ்வாருடைய அனுசந்தானம். கேட்டிலையோ, இப்படி எம்பெருமானுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது, அவனை விஞ்சியவர்களும் கிடையாது, அவனுக்கு சமமானவர்களும் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் நீ கேட்கலையா. நாயக பெண் பிள்ளாய் பரதேவதா பாரமாத்தியத்தை அறிந்தவரான் அப்படியினாலே நம் கோஷ்டிக்கு நாயகம் அவதான். இப்போது எம்பெருமான் சேஷி, அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேதனங்களும் அவனுக்கு சரீரம். இதுதானே நம்ம வைஷ்ணவத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம். அதனாலே பிரதானம்னா ரொம்ப முக்கியமானது, பிரதிதந்திரம்னா மற்ற சித்தாந்திகள் இசையாமல் நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் மட்டுமே ஒற்றுக்கொண்ட விஷயத்துக்கு பிரதிதந்திரம்னு பேர். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் எதுவுமே எம்பெருமான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேதனங்களும் அவனுக்கு சரீரங்கிறதான ஒரு பிரதிதந்திரத்தை சொல்லவே இல்லை. அதனாலே இது பிரதானம் ஆச்சு. இப்போது மோக்ஷமித்யே ஜனார்தனாங்கிறது வச்சனம். மோக்ஷம் கொடுக்க வல்லவன் யார், ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. இப்போ ஒருத்தன் பிரம்மாகாலில் விழறான், சிவங்காலில் விழறான், நாடே எங்களுக்கே மோட்சம் போகிறது வழிதா, இது இண்டான் இருக்கும், உனக்குங்கடா நாம் கொடுக்குறதுமா. இப்போ நமக்கு 10,000 ரூபா வேணும்னா நாலு பேர் இருக்கா, ஒருத்தர் 5-க்கும் 10 தான் இல்லான்ருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் 10,000 கிடைக்குமா. இன்னொருத்தர் 1,000 ரூபா தான் வச்சுருக்கார், அவரை போய் கேட்டால் 10,000 கிடைக்குமோ. இன்னொருத்தர் 1,00,000 ரூபா வச்சுருக்கார். இப்போது எல்லாருக்குமே நமக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அப்போது அந்த 1,00,000 ரூபாயை வச்சுருக்கவர்கிட்ட போய் கேட்டால் நமக்கு 10,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி யார்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே கேட்க முடியும், இல்லாதவாழ்கிட்ட போய் இல்லாத கேட்க முடியுமா. அதனால் சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ மோட்சம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, சக்தி கிடையாது. அது என்னென்ன அவளுக்கும் தெரியாது, என்ன அவான்னு அங்கே போகவே இல்லை. அவளும் கர்மவசியாளாக நம்மளை மாதிரி ஜீவாத்மாவைத்தான் இருக்கா, அதனால் அவளை கேட்டு பிரயோஜனம் இல்லை. மோட்சமிச்சிய ஜனார்தனாத்னு சின்னம் இருக்கிறதுனால அப்போ மோட்சத்தை கொடுக்க வல்லவன் எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கிறதான நிச்சயம். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீட்டத்திலே எழுந்துடையிருக்கார். இன்றைக்கும் ஆண்டவன் ஐசங்கரன் பண்ணுற ஆச்சாரியர்கள்னா என்ன பண்ணுறோம், அது ஆசனம் போட்டு ஒரு சந்தாசனத்தில் தானே உட்காந்துக்கா. அது மாதிரி
இப்போது நாம் எப்படி இருக்கோம், ஜீவாத்மாக்களான நாம், சிஷ்யாளான நாம், ஒரு நாணமுள்ள பெண்ணை போன்று ரொம்ப அடக்கத்தோட அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் கீழே உக்காண்டிருக்குமா இல்லையா, வாயை புத்தின்ட்டு அடியன் அடியன்னு கேட்டுண்டு, இல்லை அவளுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்ருக்குமா இல்லையா, அந்த மாதிரி நாயக பெண் பிள்ளாயின்றா என்ன அர்த்தம்னா, இது ஆச்சாரியன் நாயகமாக அந்த ஆச்சாரிய பீடத்திலே எழுந்திருக்கான், பெண் பிள்ளையான சிஷ்யர்களான நாம், ஜீவாத்மாக்களான நாம் அந்த ஆச்சாரியனுக்கு எழுத்தாப்பில் நாணமுள்ள பெண்ணை போல அந்த வெட்கி கீழே உட்கார்ந்திருக்கோம், அடக்கத்துடன் கீழே உட்கார்ந்திருக்கோம். நாராயணன் மூர்த்தி, இப்போது முதல் பாசுரத்திலே நாராயணத்தில் பார்த்தோம், அந்த மாதிரி அது தத்புருஷ சமாசத்தில் வச்சுருந்தாலும் சரி, பகுரீ சமாசத்தில் வச்சுருந்தாலும் சரி, இந்த நாராயணன் சர்வ ரக்ஷகன், அவன் சர்வசேஷி இல்லையா, அவன் சர்வ ஆதாரன், அவன் எல்லாரையும் தரிப்பவன் அப்படிங்கிறது இந்த நாராயண சப்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இது இன்னொரு விதமாகவும் நம்ம ஆச்சாரியாளெலாம் சொல்லிருக்கா, நாராயணாம் அயனம் யகா சஹா நாராயணஹான்னு, அது தத்புருஷ சமாசம், நாராகா அயனம் எஸ்ய சஹா நாராயணஹான்னு அது பகுவ்ரீஹி சமாசத்தில். இதை சாரசாரங்கிறதான ரகசிய கிரந்தத்தில் அத்தி அற்புதமாக சுவாமி தேசியன் சாயிக்கிறார், நிர்ணயேங்கிற தாத்துவிலே அஷ்பிரத்யமாய், அதாவது விகுதியாய், நரஹா என்று பதம், ரிங்ஷயே என்ற தாத்துவிலே ங்அப்ரத்யமாய், ரஹா என்ற பதமாய், நகநௌகாதி சப்தங்களிற் போலே நஞ்சோடே சமஸ்தமாய், சமஸ்தமாய்னா சொற்களை கூட்டிய தொடராக, நரக என்கிறதாகவுமாம், இப்படி இந்த நரசப்தத்துக்கு அர்த்தம் சொன்னார். அதுக்கப்புறம் அயனம்னா இருப்பிடம் வாசஸ்தானம், முன்னையே அது சொன்னோம். இப்படி தத்புருஷ பகுவிரீக சமாசத்தினாலே இதை நாராயணனுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். புருஷத்துவம் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்துது. எச்ச கிஞ்சித் ஜகத் யஸ்மின் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதான். இதே கருத்து அப்படியே திருவாய்மொழியிலே நம்மாழ்வார், ஆக்கையுள்ளும் மாவியுள்ளும் அல்லபுரத்தினுள்ளும் நீக்கமின்னி எங்கும் நின்னாயினர். அது தமிழ் மறைன்னு ஏன் சொல்கிறோம், அந்த மறையான வேதத்தை அப்படியே, அதுக்கு அர்த்தம் நமக்கு அவ்வளவு ஈஸியாக புரியாது, ஆனால் ஆழ்வார் பாசுரத்துக்கு நல்ல அர்த்தம் தெரிகிறதே. ஆக்கையுள்ளும் சரீரத்தினுள்ளும் ஆவி உள்ளும் ஆத்மாவுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் இல்லை எங்கேயும் வெளியிலேயும் நீக்கமின்னி ஒரு இடத்துல கூட அவன் இல்லைன்னு சொல்லாதபடி எங்கும் நின்னாய்னா என்ன அர்த்தம், சர்வத்திர வியாபின்னு அர்த்தம். அதான் தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வேதத்துக்கு நேரடியான தமிழ்படுத்தினார் ஆழ்வார். திருப்பாவேல நன்னா பார்த்தேன்னா மூணு தரம் இந்த நாராயண சப்தமானது ஆண்டாளிலே பிரயோகிக்கப்படுகிறது. ஆனால் பகவான் பண்ண கீதையில் ஒரே ஒரு இடத்துல கூட இந்த நாராயண சப்தம் இல்லை. இந்த மூணு தடவை ஆண்டாள் நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லிருக்கிறதுனாலே திருப்பாவேல இது இரகசியத்ரயமாகிற திருவஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகத்தை சுட்டுவதாக நம் பெரியோர்கள் சாதிச்சிருக்கார். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இது ஆதிசங்கரர் சகசரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணார். அதில் கேசவ சப்தத்துக்கு அர்த்தம் கேசியை சம்ஹரித்ததனாலே கேசவன்னார். அதுக்கப்புறம் மத்வர் பண்ணார், அதில்
அழகான முடிக்கற்றைகளை உடையவனால், நல்ல கேசபாசங்களை உடையவனால் அவன் கேசவன்னார். ஆதிசங்கரர் கேசியை சம்ஹரித்ததினாலே கேசவன்னார். இந்த ரெண்டையும் நமாச்சாரிய எழுத்துல, இந்த ரெண்டையும் தடிபிட்டு அத்தி அற்புதமாக அதுக்கு ஒரு அந்த கேசவபதத்துக்கு அர்த்தம் காட்டுறார் நம்ம பட்டர் தன்னுடைய சகஸ்ரநாம பாஷ்யத்தில். கஹா ஈசஹா அவஹா இது கேசவஹா, அதாவது கஹாங்கிற பிரம்மாவுக்கும் ஈசஹாங்கிற சிவனுக்கும் நாயகன், அல்லது கஹா என்ற பிரம்மாவுக்கும் ஈசஹா என்ற சிவனுக்கும் அவளையும் காப்பாற்றுறவன். அவஹா அவரக்ஷணேன்னு இல்லையா, அபரக்ஷணம் காப்பாற்றுறது. அதனால் இந்த கேசவன் யாருன்னா பிரம்மருத்ராதிகளையும் காப்பாற்றுபவன், அதனாலே அவனுக்கு கேசவன்னு பேர். இப்படி இந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இவ்வளவு எம்பெருமானுடைய பெருமைகளை மற்றவர் ஆச்சாரியர்கள் சொல்ல கேட்டும் பகவான் திருவடிகளிலே இன்னும் சரணாகதி பண்ணாமல் அவனுடைய திருவடியை ஆசிரிக்காமல் இன்னுமா இருக்கே, நீ கேட்டே கிடத்தியோ, வெறும் வாயால் கேட்டு மட்டும்தான் போகிறாது, செயல்படுத்த வேண்டாமா, அதனால் நீ கேட்டுட்டே இருக்கியா, இன்னும் அதை செயல் ரூபமாக ஆக்கலையான்னு கேட்குற. தேசம் உடையாய், கீழே சொன்னதான இந்த அறிவாகிற செல்வத்தை பெற்று விளங்குபவளே தேசம். தேசுன்னா தேஜஸ்னு அர்த்தம். இது இந்த தேஜஸ்ஸு நாராயணனுக்கு மட்டும்தான், ஏன்னா சக்தியும் தேஜஸும் வச்சுக்கிட்டான். இந்த ஞானம் பலம் வீரியம் ஐஸ்வர்யம் இந்த நாளையும் ரெண்டு ரெண்டாக சிவனுக்கும் பிரம்மாவுக்கும், அதாவது சங்கிருஷ்ணனுக்கும் பிரத்யும்னனுக்கும் கொடுத்தான். அனிருத்தனானத்தான் இந்த சக்தியும் தேஜஸையும் வச்சுண்டான். அதனால் இந்த தேசுடையாயின்னு சொன்னால் அது அந்த எம்பெருமானை மட்டுமே சொல்லும், விஷ்ணுவை மட்டுமே சொல்லும். அதனால் இது நாராயணனுக்கு மட்டுமே பொருந்தும். தேசமுடையாய் திர, திரவேலோ ரெம்பாவாயின் வருதா, திர திர என்பதனாலே அவனை அடைய வழி என்ன என்று ஆராய்வாயாக, தேடுவாயாக. அப்படின்னா என்ன, நீ அதற்கான உபாயம் சரணாகதி, அந்த உபாயமான சரணாகதியை அனுஷ்டித்து மோட்சமடைய கடவாய் அப்படின்னு சொல்கிறது. அது திரைங்கிற பதத்தாலே நமக்கு கிடைக்கிறதான ஒரு அற்புதமான பொருள். இந்த பாசுரம் நாயக பெண் பிள்ளாய் என்பதை முக்கிய பதமாக கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையிலே அந்த வாக்கிய குரு பரம்பரை சொல்லுறோம்னா, நேத்திக்கு அஸ்மத் குருப்யோ நமஹா, இன்னைக்கு அஸ்மத் பரம குருப்யோ நமஹான்னு பூர்வாச்சாரியால் சொல்கிறது, பிராச்சாரியால் சொல்கிறது. பேய் பெண்ணேன்னு சொல்கிறது பேயாழ்வாரை. இந்த நாயக பெண் பிள்ளைங்கிறதுனால நாயக வைபவத்தை இவர் பாடுறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமறு கண்ணணி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன், என் ஆழி வண்ணன் பாலின்னு. இப்படி இந்த மூன்றாம் திருவந்தாதியிலே பேயாழ்வார் தான் கண்டதை நாயக பெண் பிள்ளையை அப்படியே காட்டினார். வாசனருங்குடல் ஆட்சியர்னு வருதா, அதுக்கு கோவலனாயா நிறைகள் மேய்த்து குடலூதி மாவலனாய் கிண்டமணி வண்ணன், மேவியறி உருவாகி இரணியனது ஆகம் தெரிகிறாள் கீண்டான் சினம்னு. அங்கே அந்த வாசனரும் குழல். இப்படி இந்த பேயாழ்வாரை ஆண்டாள் எழுப்புகிறாள் அப்படின்னு இதில் வச்சுக்க வேண்டியது. இந்த ஏழாவது பாசுரமான கீச்சு கீச்சுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள்
நிறைய அர்த்தத்தை சொல்லியிருக்கா. ஆனால் நமக்கு இங்கே அந்த டைம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், அதனால் அதை இன்னொரு இதில் இன்னும் விசதமாக அனுபவிப்போம்னு சொல்லி அடியே தலை கட்டிக்கிறேன். சதமகமணி நீலாசாருகள் ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீ தாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதா விதக்மிரா கிருஷ்ணநாதா விலசதிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.